இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம வந்து ஜபங்கள் பண்ணுறோம், ஹோமங்கள் பண்ணுறோம், இந்த மாதிரி தபஸ்கள்லாம் பண்ணுறது இருக்கும் இல்லையா, ரொம்ப நல்லதுங்க. எந்த வேலையில் பண்ணுறது ரொம்ப நல்லது? ஒரு நாளைக்கு 3 முறை ஜபம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், ஜபத்தை பண்ணும்பொழுது எப்போவுமே நீங்கள் ஒருவேளை ருத்ராட்சத்தை வச்சு பண்ணுறதுனா, உள்நோக்கினவாறு இழுத்து பண்ணணும், உள்நோக்கினவாறு இழுத்து பண்ணணும். ஓம் நம சிவாய. நிறையா பேர் நம்மக்கிட்ட சாலிகிராம மாலை வாங்கியிருக்கா. இந்த சாலிகிராம மாலை ரொம்ப விசேஷகரமான மாலை, அதில் ஜபம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். ஓம் மகாவிஷ்ணவே நமஹ, ஓம் மகாவிஷ்ணவே நமஹ, இப்படி உள்நோக்கினவாறு அது இருக்கணும். எப்போவுமே இந்த ஜப மாலையை வெளியில் காண்பித்தவாறு இருக்கக்கூடாது. ஏதோ ஒன்று துண்டோ இல்லைன்னா எதுனும் போட்டுண்டு ஜபம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி உள்நோக்கினவாறு இருக்கணும். இந்த விரல் ஜப மாலையில் எப்போவுமே படவே படாது. அப்படி சுவாமியினுடைய மந்திரத்தை சப்தம் போட்டு சொல்லப்படாது, சப்தம் இல்லாமையும் மனசில் நினைக்கப்படாது. மெதுவாக பாராயணம் பண்ணோம்னு சொல்லுவாள், ரொம்ப நிதானமாக, ரொம்ப நம்ம சொல்கிறது நம்ம காதுக்கே கேட்குற மாதிரி பாராயணம் பண்ணணும். அப்படி பாராயணம் பண்ண பெரிய மாற்றம் கிடைக்கும். காலையில் கிழக்க நோக்கி உட்காரணும், சாயந்தரம் வடக்கு அல்லது மேற்கு நோக்கி உட்காந்து பண்ணலாம். எப்பவுமே காற்றோட்டம் இருக்கக்கூடிய இடங்களில் தான் நம்ம ஜபம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. எடுத்த உடனே இந்த ஜபத்தை உடனே பண்ணாமல் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து சுகாசனத்தில் உட்காந்து பிராணாயாமம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஜபத்தை ஆரம்பிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஆக இன்றைய தினத்தில் பார்த்துட்டோன்னா, ருத்ராட்ச மாலை இல்லைனா சாலகிராம மாலை வச்சுண்டு ஜபம் பண்ணிக்கிறது விசேஷமான பலன்கள் கொடுக்கும். எனக்கு பயம் ஜாஸ்தியாக இருந்துருக்குன்னு சொல்கிறவா, கருங்காலி மாலையில் ஜபிச்சுக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஸோ ஆக இன்றைய தினத்தில் எப்படி ஜபங்கள் பண்ணுறது, இந்த ஜப மாலையை வச்சுட்டு எப்படி நம்ம வந்து பாராயணம் பண்ணுறது, எப்படி வந்து மந்திரங்களை உச்சரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம ஆன்மீகத்தகவலில் தினந்தினம் பார்த்துட்டுருக்கோம். ஒருவேளை எனக்கு வந்து சாலகிராம மாலை வேணும், ருத்ராட்ச மாலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவா, நான் எங்கே வாங்குறது? 7397394829 இவால தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு உண்டான ஹெல்ப் அவங்க பண்ணுவாங்க. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகா. நன்றி.